வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். தரக்காமே ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கலாம் இருந்தார். அது செல்லூர் ராஜு பதவியை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜேந்திரா பாலாஜி, மணிகண்டன், பட் எதுவுமே நடக்கலன்னு சொல்லி கேட்பீங்க. இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அப்போ தான் அந்த பிரச்சனை வரும்ன்றாங்க. ஏற்கனவே கேபி முனிசாமியிலே ஏகப்பட்ட புகார்கள் போயிட்டுருக்கு. சொந்த கட்சியில் அதிமுகவில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடப்பாடி பழனிசாமிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. பட் பெரிய லெவலில் நடவடிக்கை இல்லை. எதனால் பார்த்தீங்கன்னா துணை பொதுச்செயலாளர் இருக்கார் கேபி முனிசாமி, இந்த ஒரு பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் கிருஷ்ணகிரியில் இருக்க நிர்வாகிகள் எந்த ஒரு அடுத்த மூவும் எடுக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்காங்க. அவங்கெல்லாம் படிப்படியாக ஓபிஎஸ் அணிக்கு தாவ ஆரம்பிச்சாங்கன்ற பேச்சும் அடிப்படுது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுப்பார்ன்ற ஒரு பேச்சும் அடிப்படுது இப்போ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.